ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் மிராக்கல்ஸ் ஆஃப் நேச்சர். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம் காஞ்சிபுரத்தில். வாங்க அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன், புதிய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டூவர்ட்ஸ் காஞ்சிபுரம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கைப்புறத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. அதாவது முன்னாடி பெரிய கோபுர அமைப்போ எதுவுமே கிடையாது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து கோயில் வந்து கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு மேலே பழமையான கோயில். உள்ளே வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா சிவனுடைய காலை இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பலிபீடம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், மாண்ட கண்ணீஸ்வரர் கோயில். ஸோ அந்த கோயிலில் இருக்கிற மாதிரியே இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளை இருக்கு இல்லைங்களா, முன்னாடி நந்தி இருக்குல்ல, அது வந்து சிவன் சொல்கிறத கேட்குற மாதிரி கிழக்கு பக்கமாக தன்னுடைய தலையை திருப்பி காதை வந்து கேட்குற மாதிரி இருக்கும். இந்த கோயில் வந்து யார் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா பல்லவ மன்னர்கள் காலத்தில், அதாவது மகேந்திரவர்மன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் இது. இந்த கோயில் வந்து இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த கோயில் நம்ம வந்து இது ஈவினிங்காக போய் எடுத்தோம், அதனால தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பிரிவுகளை கொண்டிருக்கு. ஒன்று வந்து மூலவர் கருவறை, அதுக்கப்புறம் வந்து அர்த்த மண்டபம், 16 தூண்களை கொண்ட மகா மண்டபம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புறப்பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவாக இருக்குது. உள்ளே போன உடனே கோயிலில் மேலே ஏறி உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து இறைவன் காட்சி அளிப்பார். ரொம்ப மிகவும் பழமையான கோயில் சொன்னாலும் 1200 வருடம் பழமையான கோயில். இது பார்த்திங்கன்னா நுழைவு வாயில் வந்து 2 பக்கம் இருக்கும், முன்னாடியும் பார்த்திங்கன்னா இருக்குது, அதே சமயம் பின்னாடியும் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடில் இது ஃபுல்லு முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா பெரிய மணற்கற்களால் கட்டப்பட்ட கோயில் தான். உள்ளே வந்து விநாயகருடைய சன்னதி, முருகருடைய சன்னதி எல்லாமே இருக்குது. இந்த கோயிலுடைய தீர்த்தம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஞான தீர்த்தம், அதாவது வெள்ளை குளம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இங்கே வந்து இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மார்க்கண்டேயஸ்வரர் வந்து இத்தலத்தில் வந்து இறைவனை வணங்கி வழிபட்டு சஞ்சீவி தன்மையை பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மகேந்திரவர்மன் காலத்தில் கட்டப்பட்ட அனைத்து கோயில்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணற்கற்களால் கட்டப்பட்ட கோயில் தான். இந்த மணற்கற்களை வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் காணப்படுது, இப்போ அந்தளவுக்கு பெருசாக எங்கேயும் காணப்படலை. இந்த மணற்கற்கள் அதிகமாக இருக்கிற பகுதி எது அப்படின்னா காஞ்சிபுரம் தான். இந்த மணற்கற்கள் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதாவது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வந்து எரிமலை வந்து நம்ம தக்காண பீடபூமி, தமிழ்நாடு முழுக்க முழுக்க வந்து தக்காண பீடபூமி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையுடைய அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ தக்காண பீடபூமி அப்படின்றதுனால இப்போ வந்து அந்த தக்காண பீடபூமி அப்படின்னா என்ன அப்படின்னா எரிமலையின் குளம்பால் வெடிக்கப்பட்டு, அதாவது மண்ணே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா செம்மண்கள் அதிகமாக இருக்கும். இந்த குழம்பு இருக்கு இல்லைங்களா, எரிமண் குழம்பு, அது என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும், லிக்யூடாக தான் இருக்கும். அது வந்து மணல் தரையின் மீது அப்படியே படர்ந்து போகும்போது மணலில் நம்ம தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், முடிஞ்ச அளவுக்கு கீழே போகும் இல்லைங்களா. அதாவது எரிமலை குழம்பு அப்படின்றது என்னென்னா சம் மெட்டல்ஸ் வந்து என்ன லிக்யூடாகும், அதுதான் எரிமலை குழம்பு. அதாவது பாறையும் அதில் வந்து லிக்யூடாக தான் இருக்கும். பாறையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா சம் வந்து மெட்டல்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ அப்படி போகும்போது இந்த மணலில் எந்த அளவுக்கு கீழே இறங்குதோ, கீழே இறங்கி அது அப்படியே ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உரைய ஆரம்பிக்கும். உரைய ஆரம்பித்து அப்படி உருவானது தான் இந்த மணல் கற்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கிற அதிகம்படியான கோயில்கள் வந்து இந்த மணற்கற்களால் கட்டப்பட்டதற்கான முக்கியமான காரணமே இதுதான். ஸோ இந்த சிலைகள்லாம் பாருங்களேன், எவ்வளவு தத்ரூபமாக வந்து முழுக்க முழுக்க அந்த மணற்கற்களாலேயே செதுக்கி எடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா கோயிலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோயிலுமே நான் வந்து வீடியோவை எடுத்து போடுறேன். அதிகப்படியான கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம விஷ்ணு மற்றும் மகேந்திரவர்மன், அதுக்கப்புறம் அவருடைய மகனானியா மகன், இவங்க காலத்தில் கட்டப்பட்ட அனைத்து கோயிலும் கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை வரைக்கும் கட்டப்பட்ட கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணற்கற்களால் கட்டப்பட்ட கோயில்களாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இதில் வந்து கைலாசநாதர் கோயில், இந்த கோயில், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து நேற்று போட்டத முக்தீஸ்வரர் கோயில், அதாவது கருடேஷம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அந்த கோயில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான். மகேந்திரவர்மன் நிறையா கோயில்களை கட்டிருக்காரு. மகேந்திரவாடியில் வந்து ஒரு குகை கோயில் கட்டிருக்காரு, மாமண்டூர் கவு டெம்பிள், மாமண்டூர் ஏரியே வந்து மகேந்திரவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில்களை எல்லாமே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மனிதன் யாழியவே அடக்கி அதையே வந்து ஆட்சி செய்தான் அப்படின்றதுக்கான ஒரு தமிழர்களின் கம்பீரத்தை தான் இதில் காமிக்கப்பட்டிருக்கு. கோயில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 அடிக்கு மேலே உயரத்தில் வந்து கட்டியிருக்காங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை மட்டும்தான் வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.